வணக்கம். இந்த வீடியோ சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல் பற்றிய ஒரு அலசல் செய்ய போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன்னா க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு சில நேரங்களில் ஆசிரியர்களும் கூட ஏமாறக்கூடிய வினா. இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லுது? பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப், அதாவது தனி ஊசலின் அலைவு காலம் எவற்றை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல மாஸ், நிறையை சார்ந்தது அல்ல. அடுத்து கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம், ஜியை சார்ந்தது அல்ல. ஆம்பிளிட்யூட், வீச்சு, வீச்சை சார்ந்தது அல்ல. மாஸ் அண்ட் ஆம்பிளிட்யூட், இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதுவோம்? தனி ஊசலின் அலைவு காலத்தை இதோட தொடர்பு படுத்தக்கூடிய சமன்பாடு என்ன நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்? T is equal to 2 pi into root of, சொல்லுங்க பார்ப்போம், L by G-ன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த சமன்பாட்டிலிருந்து அலைவு காலம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்குன்னு பார்த்தா நீளம், தனி ஊசலின் நீளம், அது இங்கே சொல்லலை, அப்போ அதை விட்டுறலாம். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம், இதை பொறுத்து மாறுது, அதாவது டிபெண்ட்ஸ், இண்டிபெண்ட்னு கொடுத்ததுனால அப்போ இது தவறு. அடுத்து மாஸ் இங்க வருதா, நிறை வரல, அப்ப இண்டிபெண்ட், மாஸை சார்ந்தது அல்ல, அதனால இது சரி. ஆம்பிளிட்யூட் தீட்டா, ஆம்பிளிட்யூடுங்கிறது இந்த வீச்சு, தீட்டா இதுல வருதா, வரல, அதனால இதுவும் சரி. இப்போ இங்க இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, அதனால மாஸ் அண்ட் ஆம்பிளிட்யூட் ரெண்டுமே இதுல வரல, ஸோ இந்த விடை தான் கரெக்டு. அதாவது இதுவும் சரி இதுவும் சரி, இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது சரி, அப்போ இதை விட்டுடலாம், ஆன்சர் டின்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆன்சர் தப்பு. எப்படின்னு பார்ப்போமா? அது தெரியணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே இந்த க்வெஸ்சனுக்கு வரணும். இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். A simple pendulum oscillates as shown in figure. தனி ஊசல் ஒன்று படத்தில் காட்டியது போல அலைவுறுகிறது. At which position is the resultant force on the bob zero? அதாவது அலைவுறும் பொழுது A, B, C என்ற மூன்று நிலைகளில் எந்த நிலையில தொகுபயன் விசை சுழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி ஊசலின் அலைவு காலத்திற்கான சமன்பாடை நம்ம எப்படி தருவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த பாப் வந்து ரெஸ்டில் இருக்கு, அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிறதா வச்சுக்கோ, நல்லா கவனிங்க, ஓய்வு நிலை. ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்னென்ன விசைகள் செயல்படும் பார்த்தீங்கன்னா, இந்த குண்டினுடைய ஊசல் குண்டினுடைய எடை எம்ஜி டவுன்வர்டில் கீழ் நோக்கி செயல்படும், மேல் நோக்கி இழுவிசை செயல்படும். அப்போ டென்ஷன் எடை அதாவது வெயிட் ரெண்டும் ஈக்குவல் அண்டு அப்போசிட். அப்போ இந்த நிலையில் ரெண்டு விசையும் சமமாக இருக்கு, அதாவது இந்த புள்ளி பியில் நிகர விசை சுழி. எப்போ அந்த குண்டு ரெஸ்டில் இருக்கு, சரியா? இப்போ என்ன செய்கிறோம், இதை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அப்படியே தள்ளிட்டு போகிறோம், இந்த இடத்துல கொண்டு போய் ரெஸ்டில் வைக்கிறோம். இப்போ ரெஸ்டில் இருக்கும்போது அந்த பாயிண்டில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடை வெயிட்டு எம்ஜி டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணும். இந்த எம்ஜியை நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ரெண்டாக பிரிக்கிறோம், ரிசால்வன்ட் டு டூ காம்பனன்ட்ஸ், ஒன்று இந்த திசையிலும் இன்னொன்று இதுக்கு பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ரிசால்வ் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும்
தீட்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா முக்கோணத்தை, இந்த முக்கோணத்தினுடைய அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு இது. அட்ஜசன்ட் சைடுனா காஸ் காம்போனன்ட் இல்லையா? அப்ப இது என்ன ஆகும்? எம்ஜி காஸ் தீட்டான்னு வரும். நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரிசால்வ் பண்ணுறப்ப சில டைமில் எப்படி கற்றுக்குவோம் அல்லது ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னா, கிடைத்தள கூறு செங்குத்து கூறு, கிடைத்தள கூறுனா காஸ் காம்போனண்ட்டு, செங்குத்து கூறுனா சைன் காம்போனண்ட்னு வச்சுக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இது கிடைத்தளத்தில் வரும்போது இது காஸ்னு ஞாபகம் வந்துடும். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அட்ஜசன்ட் காம்போனண்ட், ஆப்போசிட் காம்போனண்ட். அப்போ தீட்டாவுக்கு அட்ஜசண்டாக இருக்கு, அது என்ன காம்பனண்ட்டு? காஸ் காம்பனண்ட்டு. ஆப்போசிட்டில் இருக்கிறது சைன் காம்பனண்ட்டு. ஸோ இது இதுக்கு பேரலல் இருக்கு, எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் என்ன? இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் இருக்கா? ரெஸ்டில் இருக்கு. ஆனால் நெட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற இழுவிசையும் இந்த எம்ஜி காஸ் தீட்டாவும் பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த டைரக்ஷனில் இருக்கிற எம்ஜி சைன் தீட்டாவை பேலன்ஸ் பண்ண எதுவும் இல்லை. ஸோ எம்ஜி சைன் தீட்டா இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதுதான் மீண்டும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வருது. அதனால் அதை ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு ஆப்போசிட்ல இருக்கு, இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் அது ஆப்போசிட்ல இருக்கு, தேர்ஃபோர் மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இங்கே ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ அந்த பொசிஷனில் நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்ல முடியாது. அடுத்து ஆக்சலரேஷன் முடுக்கம்னு எடுத்தால் எம்ஆல் டிவைட் பண்ணி தான் கிடச்சிரும், ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜி சைன் தீட்டான்னு வந்துடும். ஆனால் ஒரு சீரீஸ் இயக்கம் அல்லது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒய் அல்லது எக்ஸு இங்கே கிடைத்தளத்தில் இருக்கிறதுனால இதை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வர்டிகலை ஒய்னு எடுத்து பழகிட்டோம். ஆனால் எக்ஸுங்கிறது எவ்வளவு? ஆர்க் லென்த்து. ஆர்க் லென்த்துன்றது இந்த லென்த்து எல்லு இன்ட்டு தீட்டா. தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் தீட்டா. இப்போ பாருங்க, இந்த ஏயும் இந்த ஏயும் ஒன்று தான். அப்போ அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் தீட்டா, ரெண்டு பக்கம் மைனஸ் விட்டுருவோம், ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டான்னு வரும். நமக்கு தேவை ஒமேகா ஸ்கொயர், ஏன்னா டி கொண்டு வர போகிறேன் இப்போ நான். Therefore, omega square equal to g sin theta by l theta. தீட்டா அங்கே தனியாக எழுதுகிறேன் கொஞ்சம் தள்ளி, ஏன்னா கோவிட் காலம், சமூக இடைவெளி. ரைட், இதை கொஞ்சம் மாற்றி எழுதினோம்னா ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g பை எல் இன்ட்டு சைன் தீட்டா பை தீட்டா. ரூட் இதுவரையிலும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆனால் நமக்கு தெரியும் டிஇஸ் ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகா. தேர்ஃபோர் டிஇஸ் ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகான்றது ஜி பை எல் இன்ட்டு சைன் தீட்டா பை தீட்டா. இதை கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா T இஸ் ஈக்குவல் டு டூ பை இன்ட்டு மேலே இந்த டினாமினேட்டரில் மேலே போயிடுமா, ரூட் ஆஃப் எல் பை ஜி இன்ட்டு தீட்டா பை சைன் தீட்டா. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தீட்டா சைன் தீட்டா ரெண்டு காலம் போட்டுக்கிறோம். தீட்டா ஜீரோனா சைன் தீட்டா எவ்வளவு? ஜீரோ தான். ஆனால் தீட்டா பை பை டூன்னு இருக்கும்போது, பை பை டூ இருக்கும்போது என்ன? ஒன்று. அதாவது பை பை டூங்கிறது என்ன இந்த இடத்துல? த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பை டூ. அப்போ ஒன் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே வரும்.
பார்த்துட்டீங்களா? இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா, அதனால வெரி 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 அக்யூரேட் ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இந்த பார்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த இடத்துல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு, இங்கே ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதாவது மேல் விசை இருக்கு, எனவே இங்கேயும் நிகர விசை சுழி அல்ல, இங்கேயும் நிகர விசை சுழி அல்ல. இந்த இடத்துல நிகர விசை சுழின்னு முதல்ல பார்த்தோம், அந்த விடை சரியானு திரும்ப ஒரு இடம் பார்ப்போம். இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் எப்படி வரலாம், இது நிலையாக இருக்கும் பொழுது, ஆசிலேட் ஆகிறப்பில்ல, நிலையாக இருக்கும் பொழுது, சமநிலையில் நிற்கும் பொழுது இந்த இடத்துல நிகர விசை சுழி. இப்போ அலைவுறும் போது நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், மேல் விசை எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி சைன் தீட்டான்னு கொண்டு வந்தோம். இப்போ இங்க இருக்கும்போது தீட்டா அதிகம் அப்படியே வருது, பாபு இந்த இடத்துல வர்றப்போ என்னாச்சு, தீட்டா ஜீரோ, தீட்டா அப்படியே வந்து ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு தீட்டா ஜீரோனா சைன் தீட்டா ஜீரோ, அதனால இந்த இடத்துல
restoring force சுழியாயிடும் அப்புறம் எப்படி சார் இப்படி போகுது அப்படினா எப்பவும் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இனர்சியானால என்ன ஆகும் வந்த வேகத்துல அதை கிராஸ் பண்ணி போய்டும் அதனால இங்க போகும்போது திரும்ப மேல் விசை உருவாகும் இந்த கேஸ் எங்க பொருந்தும் அப்படினா இப்போ ஒரு நீர் இருக்கு இந்த நீர் மட்டத்தை அப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா அது பாயின் ஃபோர்ஸ்னால மேல் நோக்கி வரும் வந்த வேகத்துல அது கிராஸ் பண்ணி போய்டும் இப்போ இதுக்கு வந்து அது பொருந்தும் அந்த மாதிரி ஆசிலேஷன்ல நியூட்ரல் பொசிஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும் ஆனா இங்க சிம்பிள் பெண்டுலம் என்ன மோஷன்ல இருக்கு இட் இஸ் எ சர்க்குலர் மோஷன் ஒரு பொருள் வட்ட பாதையில இயங்கணும்னா என்ன வேணும் சென்ட்ரிபீட்டல் அக்ஸலரேஷன் வேணும் மைய நோக்கு விசை வேணும் இந்த இடத்துல பாருங்க இப்போ இங்க நிக்குது அதனால இந்த இடத்துல மைய நோக்கு விசை இருக்காது இங்கே நிக்குது மைய நோக்கு விசை இருக்காது இந்த இடத்துல என்ன ஆகுது இயங்குது நம்ம இந்த டேபிள பாருங்களே பொசிஷன் ஏ ல டிஸ்பிளேஸ்மென்ட் அதாவது இடப்பெயர்ச்சி பெருமமாக இருக்க அப்ப மைனஸ் பெருமம்னு போட்டுருக்கோம் அடுத்து திசைவேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்றுது திசைவேகம் சுழி இப்போ பி எடுத்துக்கிட்டோம்னா பியில வந்து இடப்பெயர்ச்சி அல்லது வீச்சு சுழி ஆயிடுது ஆனா வேகம் இங்க இருந்து வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு போய் இங்க பெருமம் ஆயிடும் எனவே பிளஸ் ஆர் மைனஸ் மேக்சிமம் போட்டிருக்காங்க பிளஸ் மேக்சிமம் இங்கிட்டு மைனஸ் மேக்சிமம்னு போட்டிருக்கோம் அடுத்து முடுக்கம் அப்படின்னு பார்த்தா நம்ம சாதாரணமா என்ன நினைக்கிறோம் வேகமா போச்சுன்னா முடுக்கம் அதிகம்னு நினைப்போம் ஆனா இந்த இடத்துல திசை வேக மாறுபாடு இல்லை அதாவது தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அந்த பொசிஷன்ல அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது கன இந்த கணங்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் புரிஞ்சுங்க கணமான அப்படிங்கிறதுல கண நேரம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அதாவது காலம் டெண்டிங் டு ஜீரோ மிக குறுகிய காலத்தில் திசை வேகத்தில் மாறுபாடு இல்லை அதனால முடுக்கம் ஜீரோ இங்க போச்சுன்னா அதே மாதிரி தான் இடப்பெயர்ச்சி பெருமம் திசை வேகம் சுழியாகிடும் முடுக்கம் வந்து எதிர் திசையில் இருக்கும் பெருமமாக இருக்கும் முடுக்கம் எப்படி சார் நிக்கிற பொருளுக்கு முடுக்கம் பெறணும்னு சொல்றோம் பெருமம்னா இதுவும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும் ஒரு பொருள் இங்க வேகமா போகுது முடுக்கமே இல்லைன்னு சொல்றோம் இங்க பொருள் நிக்குது அதுக்கு போய் முடுக்கம் இருக்குன்னு சொல்றீங்க அதுவும் பெருமமா இருக்குன்னு சொல்றோம் இங்க திசை வேக மாறுபாடு பெருமம் எப்படின்னா இப்படி போனது இப்படி திரும்புது ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்புது நமக்கு தெரியும் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் டூ டைம்ஸ் ஆகிடும் இல்லையா அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் அல்லது முடுக்கம் பெருமமாக இருக்கும் இப்போ இந்த அட்டவணைப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த அட்டவணைப்படியும் சரி இதன்படியும் சரி என்னாகும் இந்த இடத்துல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை அதே மாதிரி முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் இழுவிசையும் எடையும் சமம்னு பார்த்தோம் அப்போ இதுவும் சமம் இங்கேயும் நிகர விசை இந்த மேல் விசையும் இல்லை அப்ப நிகர விசை சுழி அப்படின்னு தோணும் ஆனா அல்ல இது ஒரு வட்டப்பாதையில இயங்குது வட்டப்பாதையில இயங்க போகும்போது சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் மைய நோக்கு விசையினுடைய சமன்பாடு என்ன எம் வி ஸ்கொயர் பை ஆர் மைய நோக்கு முடுக்கத்துக்கு வி ஸ்கொயர் பை ஆர் அல்லது வி ஸ்கொயர் பை எல்ன்னு போடுவோம் அப்ப F is proportional to இந்த சமன்பாடு படி V ஸ்கொயர் அதாவது மைய நோக்கு விசை திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்த்தகவல் இருக்கு அப்ப இந்த இடத்துல மைய நோக்கு விசை சுழி ஆயிடும் ஏன்னா வி ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல மைய நோக்கு விசை சுழி ஆயிடும் ஏன்னா திசைவேகம் ஜீரோ ஆனா இந்த இடத்துல திசைவேகம் பெருமம் அப்படின்றோம் அப்ப மைய நோக்கு விசையும் பெருமமாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் இது வட்டப்பாதையில இயங்க முடியும் அப்ப இங்க என்ன சார் செயல்படும் மைய நோக்கு விசை
அதாவது நிகர விசை மையநோக்கு விசையாக இருக்கும். அப்ப டி எப்படி இருக்கும்? எம்ஜியை விட அதிகமாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல நிகர விசை மேல் நோக்கி செயல்படும். இந்த இடத்துக்கு வரும்போது விசை இப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு வரும்போது விசை இப்படி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும், அப்படியே இப்படி மாறும், அப்புறம் அப்படியே இப்படி மாறும். இங்க வரும்போது இப்படி ஆகிடும், இங்க வரும்போது இப்படி ஆகிடும். இப்ப இந்த தடி ஊசலின் இயக்கத்தை பொறுத்த வரையிலும் எந்த நிலையிலும் நிகர விசை சுழி ஆகாது. தேங்க்யூ. இதுக்கும் அனிமேஷன் அல்ல, சிமுலேஷன், சிமுலேட்டிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி காட்டியிருக்கேன். இந்த விசையுடைய காம்பனண்ட்டு, திசைவேகம் எல்லாமே எப்படி மாறுதுங்கிறது இங்கே வரும், கவனிச்சு பாருங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.